மறந்தே போயிட்டன. கண்ண முடிக்க, நல்லா முடிக்க, மூடிட்ட கைய நீட்டு, ரெண்டு கையும் இப்ப கண்ணை திறந்து பாரு. இந்த ஊசி போன பலகாரத்தை யார் திம்பா? அப்போ இத தின்ன நார்ல மனுஷன் இல்லையா? பண்ணியாரம்மா எவ்வளவு பெருமை கொடுத்திருப்பாங்க. என்னங்க இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறீங்களே? நிஜமாவே ஊசி போனதுன்னு நினைச்சுதா தூக்கி எரிஞ்சிட்ட. ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம் அதான் சொன்ன. ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம். கேடி தங்காயி, அது என்னடி புடவை கண்ட காலுக்கு கீழே தொங்குது? தொடப்ப எதுக்குடி? அதுலயே கூட்டி பெருக்குடி. நோதாரி முண்ட தூக்கி கட்டி வா. சரி என்னடி தடுமாறுற? புடவைக்குள்ள இன்னொரு புடவையா? என்னடி தனியாயமா இருக்குது? எப்படி வாங்கின? செம்பட்டி என்கிட்ட வாங்கின. இந்த வியாபாரம் வேற பண்ண ஆரம்பிச்சுட்டானா? யார கேட்டடி வாங்கின? தொடப்ப கட்ட. உங்க மகனை கேட்டுதான் வாங்கின. ஏண்டா இத வாங்க? நீ பணம் கொடுத்த? இல்லம்மா, லவக்க வேணும்னா அதுக்கு தான் பணம் கொடுத்தேன். லவக்க வேற வாங்கி வச்சிருக்காளா? ஏண்டா என்ன கேட்காம நீ எப்படா பணம் கொடுத்த? ஏப்பமாத்தம்மா அட மாரியாத்தா. செல்லாயி மவளா, நீ லட்சணமா தான் இருக்கு. சீக்கிரம் தயாராயிடு தாத்தா. நான் இருக்க முதல் ஆசீர்வாதம் நான் தான். இந்த பாடி பாடிங்கிறாங்களே அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அது அதுக்கு ஏத்தபடி இருக்கும். அது என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ணாது. நம்ம அத்தப்பா வாங்கி கொடுத்துட்டானா? வாங்கிட்டான், ஆனா இன்னும் கொடுக்கல. உனக்கு எப்படா தெரியும்? செத்த முந்தி எரிமாட்டில என்கிட்ட காட்டினானே. அட என்ன, அவன கையோட இங்க கூட்டி வந்திருக்க கூடாது? கூட்டி வந்திருக்கேன், வெக்கப்பட்டுக்கிட்டு மறைஞ்சு நிக்கிறான். அட இதுல வெக்கப்படுறதுக்கு நாடா இருக்கு? அவன போட்டுக்க போறான். அவன் முன்னாடி தானே போட்டுக்க போறான். அத்தப்பா அத்தப்பா. ஆமாங்க மனுஷன் காலத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கணும். நாகரிகமா இருக்கிறதும் உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதும் தப்புங்கிறாங்களே, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. போட்டிருக்கிற துணியும் உடம்பு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, மனசுதான் சுத்தமா இருக்கணும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? எப்படி இருக்கேன்? விளக்கணம் குடிச்ச மூஞ்சி மாதிரி. நான் இப்போ ஒரு உசிற்காரி இல்லையே. அப்படின்னா ரெண்டு உசிற்காரி ஆயிட்டியா? உங்களுக்கு பையன் வேணுமா பொண்ணா?
எனக்கு பொண்ணுதான் வேணும், அந்த கருப்பாயை வேண்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு பையன்தான் வேணும். அப்படின்னா நமக்கு ரெட்ட குழந்தைதான். இது உன் பையனுக்கு, இது என் பொண்ணுக்கு. என் பொண்டாட்டி பத்தி என்ன சொன்ன? அவ முந்தானியில நிறைய மண்ணுன்னு சொன்ன. ஏண்டா பதற, வெள்ளக்காரங்கிட்ட வேலை செய்யறானே மாணிக்கம், அவனுக்கும் பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊரே தான் பேசுது. என்ன சொல்லு? நாக்கு தடிச்சு பேசுற, அதே நாக்கை இழுத்து வச்சு வட்டி போடுவேன். பாவம் அப்ராணி, ஒரு அம்புதும் போகாத போடா. செம்பட்ட அவன் கிடக்கிறான், நீ போம்மா. நான் சொல்றேன் இல்ல, போடா கண்ணு, போம்மா போ. தலைக்கு மேல இருக்கு பந்தல் போடணும், பள்ளிக்கூடத்துல போய் நாக்காளி கொண்டாடணும், அருமக்காரர் கூட்டியாருனா, எவ்வளவு வேலை இருக்கு. செஞ்சுட்டா போச்சுங்கய்யா. இந்த பாருப்பா, நீ ஊருக்கு போயிட்டு வந்துரு, கண்ணால முடியற வரைக்கும் நம்ம வீட்டுல தங்கணும். செம்பட்ட, கண்ணாலத்துக்கு உன் பொண்டாட்டியா கட்டாயம் கூட்டியாந்துரு. ஆகட்டும் செம்பட்ட. இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி கதை சொல்றதும் இல்ல, பாட்டு பாடுறதும் இல்ல. ஒரு பாட்டு பாடு செம்பட்ட. என் பாட்டே பெரிய பாட்டா இருக்கு, நான் எந்த பாட்டை பாடுறது?